Hi friends, welcome to Mom's Royal Kitchen. இன்னைக்கு நம்ம பூண்டு கார குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் தேங்காய் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு கப் சின்ன வெங்காயம், கால் கப் பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், சிறிதளவு கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 20 போல சின்ன வெங்காயம், 1/2 கப் பூண்டு, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் கடுகுத்தம் பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, கால் கப் நல்லெண்ணெய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம பூண்டு கார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சு நம்ம அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் இதில் நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கோம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்க ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மிளகு சேர்த்துடலாம். மிளகும் வந்து நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜீரகம் சேர்க்கணும். பாருங்க ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. பாருங்கள் மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துலேயே நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் வதங்கிருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்க்கு இப்போ மாற்றிட்டுருக்கோம். மாற்றினதும் நம்ம அதே இதில் இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கால் கப் பூண்டு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம். பூண்டும் சின்ன வெங்காயமும் நம்ம அரைச்சி குழம்பு வைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு ஓரளவுக்கு பொரிஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த இதெல்லாம் சூடாக இருக்க நேரத்துலேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடணும். இப்போ ஆறினதும் நம்ம வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். அதுக்கு நம்ம வறுத்த அதே மண் சட்டியில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 கப் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து
நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிட்ருக்க நேரத்துலையே தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துருங்க. இது ரெண்டும் நல்லா அந்த எண்ணெயிலையே பொரிஞ்சு வரணும். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பூண்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல சேர்த்துக்கிறோமோ, சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வாய்வு தொல்லைகளை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கருவேப்பிலை வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து நம்ம நல்லா இந்த மசாலாவை வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் மசாலா நல்லா இந்த எண்ணெயோட ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா அந்த நம்ம ஊற்றிருக்க நல்லெண்ணெய் வந்து அதில் சேர்ந்து நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த மசாலாவை வந்து வதக்கி எடுக்கணும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது. பாருங்கள் ஓரளவுக்கு மசாலா வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அந்த மசாலா வந்து உள்ளே இழுத்து நல்லா மசாலா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயே இல்லை, அந்தளவுக்கு நல்லா அந்த மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நேரத்துலேயே நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோம். இந்த இடத்துலையே நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனைலாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான பூண்டு காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூண்டுலாம் நல்லா வெந்து இதுவாயிருக்கு பாருங்கள். குழந்தைங்க வந்து பூண்டு அப்படியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நம்ம இதை சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ தேங்க்யூ.